ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாடி தோட்டத்தோட மெயின்டெனன்ஸை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது காட்டு ரோஜா, நல்லா பூத்துருக்குது. இது எரிக்கிழஞ்செடி பாருங்கள், மருத்துவ குணம் உள்ளது, நல்லா இருக்குது. பக்கத்தில் ரெண்டு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்குறோம், அது காக்காவுக்காக. இது பாருங்கள், பூசணி நல்லா படர்ந்துருக்குது. இது முடக்கத்தான் செடி இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் கம்பு செடி வந்திருக்குது. இதெல்லாம் தண்ணி ஊற்றும்போது தானாக வந்தது. இது பறவைங்க சாப்பிட்றதுக்காக விட்டாச்சு. இந்த ஒடிஞ்சு தொங்குது பார்த்தீங்களா. இது வந்து கீரை, நல்லா இருக்கும்போது நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் சரியில்லைன்னா நம்ம வீட்டில் வளர்க்குற மாடியில் வளர்க்குற கோழிங்களுக்கு பிடிங்கி போட்டுரும். இந்த பாப்பாட்டை கொடுத்து போட சொல்கிறோம். இந்த பாருங்கள், தென்னை மலையில் நல்லா வந்திருக்கு. இதை பிடிங்கி ஒரு இடத்துல வைக்கணும். இது கோழி கொண்ட பூ ஆல்ரெடி ஷார்ட்டில் போட்டிருக்கோம், பார்த்துருப்பீங்க. நல்லா இருக்குது பாருங்கள், மறுபடியும் காட்டுறோம். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த முடக்கத்தான் பாருங்கள், தோசையில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் பூச்செடி. இந்த ஏரியாலாம் ஏன் காலியாக இருக்குன்னா, மெயின்டெனன்ஸ்க்காக எடுத்து எல்லாம் சைடில் வச்சுருக்குறோம். வச்சுருக்கோம், அந்த செடியெலாம் காட்டுறேன். இது பூச்செடி மாடியில் பாருங்கள், டெய்லி ரெண்டு பேர் வைக்கிற அளவுக்கு பூக்கும். இது பெரண்டை நல்லா வந்திருக்குது பாருங்கள். இது பாருங்கள், எலி தோண்டின மண், ஒரு வாளி நிறைய அள்ளி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் எல்லாம் இது ஒரு அழகு செடி தான், எல்லாம் வச்சுருக்கோம் வைக்கிறதுக்காக. இந்த பாருங்கள், இது லெமன் கிராஸு, இது கிவானல்லி, இது ஒரு அழகு செடி. இது பட்டன் ரோஸு, அது இது துளசி. இது பாருங்கள், இது ரணக்கல்லி, இது பேர் நித்திய கல்யாணி. இது பாருங்கள், அந்த சைட்லேயும் பாருங்கள், எலி எல்லாம் தோண்டி வச்சுருக்கேன்டா, எல்லாம் அள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாம் அள்ளி வேறு ஒரு இடத்துல போடணும். இது பாருங்கள், அடுத்து கத்திரிக்காய். கத்திரிக்காய் ஆல்ரெடி ரெண்டு வந்துச்சு, அதெல்லாம் சமைச்சாச்சு. இப்போ அடுத்து கத்திரிக்காய் இப்போ வந்திருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். இந்தா கத்திரிக்காய் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஒரு கத்திரிக்காய் இருக்குது. இந்தா இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது, ரெண்டு கத்திரிக்காய் இருக்குது. இந்தா இது ரணக்கல்லி. இது லெமன் கிராஸ் ஆல்ரெடி ஒரு டைம் ஷாட்டில் போட்டிருக்கோம், டீ போட்டு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் மறுபடியும் பாருங்கள், இதெல்லாம் வருது. மெயின்டெனன்ஸ் இது எப்போயுமே ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம பண்ணியே ஆகணும் மாடியில். அப்போ தான் இந்த மாடி தோட்டத்தை வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்களும் டயத்துக்கு டைம் பண்ணுங்கள், அப்போ தான் இதெல்லாம் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரிலாம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். Okay, thank you, bye.